வெல்கம் டு லுக் அண்ட் அவர். இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம். தொடர்ந்து பார்த்தோம்னா எம்பி எலெக்ஷனை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் எப்படி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகள் இருந்த எம்பிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணாமல் இருந்திருக்காங்க, அது மாதிரி விழிப்புணர்வு தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த சமயத்தில் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கைண்ட்லி ஸ்பீக் அபவுட் எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த எம்எல்ஏ நிதியை பற்றி தான் வந்து, தொகுதி மேம்பாட்டு நிதியை பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னே ஒரு சென்செக்ஸ் டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து 39 எம்பி இருக்காங்க, 234 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 39 எம்பிக்கு அவங்க இருந்த 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 975 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டோட எம்பி ஃபண்டு மூலயமா ஏரியாவை வந்து மேம்படுத்துறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா 234 எம்எல்ஏக்கும் சேர்த்து 1 வருஷத்துக்கு 587.50 கோடியும், 5 வருஷத்துக்கு 2937.50 கோடியும் வந்து செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுறாங்க, பட் ஆனால் அது மக்களுக்கு சரியாக வந்து சேருதா அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எல்ஏ ஃபண்டு எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணுன்ற அவேர்னஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து மிகவும் குறைந்த அளவில் இருக்குது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆகையால் இன்றைக்கி எம்எல்ஏ ஃபண்டுனா என்ன, அதில் வரையறுக்கப்பட்ட நிதி, வரையறுக்கப்படாத நிதி அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து அரசாணையின் 72 படி 31/5/2018 அன்னைக்கு இந்த ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோட காப்பி யாருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பெருநர் யார் வாங்கியிருக்காங்க, நகல் யார் யாருக்கு போயிருக்கு அப்படின்ற முழு டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து லிங்க் மூலயமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2018-2019 ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட செயலாக்கத்தினை வழிகாட்ட நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளில் தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு பணிகளை வந்து உடனடியாக கண்டறிஞ்சு அதனை செயல்படுத்துவதற்காக தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான கட்டமைப்பு வசதிகளில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து அப்பணிகளை இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்திட பரிந்துரை செய்திடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் கீழ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்த நிதியானது 2 கோடியிலிருந்து 2.50 கோடியாக வந்து கடந்த 2017-18 நிதியாண்டிலிருந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் நிதி பார்த்தோம் அப்படின்னா 2.50 கோடின்னு சொல்கிறாங்க. இதில் 1.50 கோடி ரூபாய் வந்து வரையறுக்கப்பட்ட கூட்டு நிதியாகும், 1 கோடி ரூபாய் வந்து தடை செய்யப்பட்ட பணிகள் பட்டியலில் இடம்பெறாத எந்த பணிகளையும் வந்து அவர் விருப்பத்திற்கேற்ப வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரி, வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்ட்டு 1.50 கோடி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ 25 லட்சத்தை பள்ளியோட உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அரசு பள்ளிகளுக்கு மட்டும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளாக குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரையறுக்கப்பட்ட கூட்டுநிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளான கழிவுநீர் வசதிகள், குறிப்பாக மாணவிகள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் தனித்தனியாக கழிப்பறைகள், அது மட்டும் இல்லாமல் குடிநீர் விநியோகம், பள்ளிகளுக்கு சுற்றுவர் பள்ளியில் வகுப்பறைகள், நூலகங்கள் மற்றும் ஆய்வுக்கூடங்கள் கட்டுதல் ஆகிய பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, பள்ளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் கலன்களை அமைக்கிறதுக்காக குறைந்தபட்சம் 15 லட்சத்தை வந்து இவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கன்வாடி, சமையல் கூடம், குழந்தை நேய கழிப்பறைகள், அங்கன்வாடி மையங்களுக்கு குடிநீர் வசதி பணிகளுக்காக குறைந்தபட்சம் 20 லட்சம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்களோட எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து இதுக்காக டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடிநீர் பணிக்காக 30 லட்சம் ரூபாய் வந்து, அதாவது கிராமங்கள்லேயும் சரி அவங்க தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பணிக்காக குறைந்தபட்சம் 30 லட்சத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது போக வரையறுக்கப்பட்ட கூட்டுநிதியில் 1.50 கோடி, அதாவது மேலே இருக்க விஷயங்கள்லாம் போக பார்த்திங்கன்னா வந்து 90 லட்சம் வந்து, அதாவது மேலே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 90 லட்சம் இருக்கும். அதில் வந்து அது போக 60 லட்சம் வந்து இருக்குது. இது மிகாமல் இதர வரையறுக்கப்பட்ட கூட்டுநிதி பணிகள் வந்து
சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர் தம் விருப்பத்தின்கேற்ப அடிப்படையில் வந்து ஊரக பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதி என தனித்தனியாக வந்து கீழ்கண்ட பணிகள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஊரக பகுதி அப்படின்னா ஊரக பகுதிகளில் வந்து தெருவிளக்கு வந்து சூரிய மின்சக்தி கூட அமைக்கிறது, அல்லது ஏதாவது அலுவலகம் இருக்குன்னா அதுக்கு வந்து சூரிய ஒரு சக்தியை நிறுவுறது, அது மட்டும் இல்லாமல் சரளை மற்றும் கப்பி சாலைகளை வந்து தார் சாலையாக மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் மிகவும் பாழடைந்த தார் சாலைகளை வந்து புதுப்பிக்கிறது, தெருக்கள் மற்றும் பாதைகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் பவர் பிளாக் போன்ற விஷயங்கள் அமைக்கிறது, அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்துறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நடத்தும் சிறப்பு பள்ளிகள் மற்றும் அரசு ஆதரவற்ற வீடுகளில் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து செய்து கொடுத்தல், பாலங்கள் கட்டுதல், கிராம ஊராட்சி தேவையின்படி கூடுதல் இடுகாடு சுடுகாடு கட்டுதல், அடுத்து வாஃப் போர்ட் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான இடுகாடுகள், சுற்றுச்சுவர், முள் கம்பி வேலி அமைத்தல். தற்போது வாக்குவரத்தின் பொறியியல் பிரிவு இல்லை என்பதால் இப்பணிகள் வந்து தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகளே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் கட்டுதல், பொது விநியோகம் கடை கட்டங்கள் கட்டுதல், உடற்பயிற்சி ஜிம்னாஸ்டிக் கூடம் கட்டுதல் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குதல், இது சம்பந்தப்பட்ட ஊராட்சி அமைப்புகளின் சொந்தமாக சொத்தாக கருதப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து கேட்கலாம். இதெல்லாம் கேட்கணுன்றதே பல மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஆகையால் இது மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு அந்த 12 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 12 விஷயங்களில் எது வேணால் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிட்டிக்கு அப்படி அதாவது நகர்ப்புற பகுதிகளில் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தேவையின் அடிப்படையில் மழைநீர் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் நடைபாதைகள் அமைத்தல், புதிய பூங்காக்கள் அமைத்தல், பொது கழிப்பிடங்கள் கட்டுதல், அது மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வரையறுக்கப்பட்ட நிதி ஓகே, வரையறுக்கப்படாத நிதி அந்த 1 கோடி ரூபாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எதிர்மறையான பட்டியல் அதாவது தடை செய்யப்பட்ட கீழ்கண்ட பணிகளை தவிர பிற எந்த பணிகளையும் வந்து வரையறுக்கப்படாத கூட்டு நிதியின் கீழ் எடுத்து செய்யலாம். அதே போல் வரையறுக்கப்பட்ட கூட்டுநிதி எடுத்து செய்யக்கூடிய பணிகளையும் வரையறுக்கப்படாத கூட்டுநிதியான 1 கோடியில் இருந்து மேற்கொள்ளலாம். பயணிகள் நிழற்குடை அமைப்பது இக்கூற்றில் எடுத்து செய்திட அனுமதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோம்னா எதிர்மறையான பட்டியல் தடை செய்யப்பட்ட பணிகள் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மத்திய மற்றும் மாநில அரசு துறைகள் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட மற்றும் கூட்டுறவு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் சங்கங்கள் ஆகியவற்றுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் வசிப்பிடங்கள் வந்து கட்டது போன்ற விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனிநபர் குடும்ப பயனுக்காக சொத்துக்களை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எம்எல்ஏ ஃபண்டில் செய்யக்கூடாத விஷயங்கள். அடுத்து அனைத்து வகையான புதுப்பித்தல், பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் பணிகள் மேற்கொள்ளுதல், அது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அசையும் பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் தளவாட சாமான்கள் வாங்குதல், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பள்ளிகள், சுயநிதி கல்லூரிகள் அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லுவாங்க, இது மாதிரியான காலேஜஸில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் எந்தவித பணிகளும் வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனைத்து வணிக நிறுவனங்கள் அலகுகள் குறித்த பணிகளை வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மானியம் மற்றும் கடன் வழங்குதல் மற்றும் மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிவாரண நிதிக்கு பங்களித்தல் போன்ற விஷயங்களை எம்பி ஃபண்டில் எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நில எடுப்பு அல்லது நில எடுப்பிற்கான ஈட்டுத்தொகை வழங்குதல் எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து பண்ணக்கூடாது. முழுமையாக முடிக்கப்பட்ட பணிகள், பகுதியாக முடிக்கப்பட்ட பணிகள் அல்லது இனங்களுக்கான தொகை மீளச் செலுத்தல் போன்ற விஷயங்கள் பண்ணக்கூடாது. அனைத்து வரவினங்கள் மற்றும் தொடர் செலவினங்கள் வந்து இதில் எம்எல்ஏ ஃபண்டில் வந்து தொடர்பு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மத வழிபாடு இடங்களில் பணிகள் மற்றும் மத அமைப்புகள் குழுக்களுக்கு சொந்தமான நிலங்கள் பணிகள் வந்து ஈடுபடக்கூடாது. குட்டைகள், ஊரணிகள், ஆறுகள், குளங்கள், கால்வாய்கள் மற்றும் வாய்க்கால்கள் போன்றவற்றை தூர்வாருதல் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. சரளை கப்பிச்சாலைகள் அதாவது தார் சாலை வரை அமைக்கும் சாலை பணிகளை மட்டுமே வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உயர் கோபுர மின் விளக்குகள் பொருத்தல் போன்ற விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 1 கோடி 1.5 கோடி ரூபாய் என்னென்ன விஷயத்துக்கு பண்ணணும்னு போட்டிருக்காங்க. 1 கோடி ரூபாய் என்னென்ன விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது, வேறு எந்த விஷயத்துக்கு பண்ணலான்னு பார்த்திங்கன்னா விதி விலக்குன்னு போட்டு அவங்க போட்டிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு 2 பேராகிராஃப் போட்டிருக்காங்க.
சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் மொத்த நிதியில் 22% ஊரக பகுதிகளில் இருக்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் அதிக எண்ணிக்கையில் வாழும் பகுதி மற்றும் நகர்ப்புறங்களில் குடிசை பகுதிகள் ஸ்லம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பணிகளை செயல்படுத்தல், தளவாட சாமான்களை கொள்முதல் செய்வது ஆகியவை 1998 தமிழ்நாடு ஒளிவு மறையற்ற ஒப்பந்த புள்ளிகள் அதாவது டெண்டர் ஆக்ட் சொல்கிறாங்க, மற்றும் அதன் 2000 விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, திட்ட செயலாக்கத்தின் போது தேவையின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநருடன் கலந்தாலோசித்து மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தேவையான மாற்றுதல்களை வந்து செய்து கொள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூட்டுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு வந்து அதிகாரம் வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தோம்னா வந்து எம்பி ஃபண்டுக்கான வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் வரையறுக்கப்படாத நிதி, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிராமத்தில் என்ன தேவை இருக்கோ அதை வந்து ஒரு எம்எல்ஏ ஃபண்டால் நம்ம வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தாராளமாக வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கிராமத்தையும் நம்ம பகுதியும் வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.